வெல்கம் டு சிட்ரின் சேனல். இன்னைக்கு ரிலாக்ஸிங் பாக்கெட் ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராயிங் ஷீட் தான் பண்ண போகிறோம். அதுவும் இந்த கவரில் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 ரூபீஸ் ஷாம்பு தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் சாய்ஸ் தான். இதை முதல்ல இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாமே இந்த பாட்டிலில் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இதுக்காண்டி ஒரு பர்பிள் கலர் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். இந்த கலர் தான் பர்பிள். இந்த பர்பிள் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் இதை டிப் பண்ணி இந்த இதை இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்து இது வந்து கொஞ்சம் லைட் கலர்ன்றதுனால, நம்ம இந்த ப்ரௌன் கலர்ன்றதுனால கொஞ்சம் பெயிண்ட் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற கலர் வந்து ஷாம்பு ஒயிட்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கலர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கலரும் பத்தலை. அந்த கலர் வந்து இதாகிறதுக்காண்டி டாமினேட் ஆகணும்ல அந்த ப்ரௌன் கலர், அதனால் நம்ம வந்து பர்பிள் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மைலி கான்செப்டுக்கு வரும். இப்போ இது ஒரு நல்லா ஒரு ஸ்மைலி திக்னஸ்க்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியுது. இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டத நீங்கள் ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் நான் வந்து இதுக்கு வந்து ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கையால் எடுத்து இதில் போட்டுருங்க. இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இந்த ஸ்ட்ரைட்டான கவர் பேக்கேஜ் கூட போகாது. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில் பண்ணப்புறம் உங்களுக்கு இது பத்தலைனா, இல்லை நீங்கள் ரொம்ப ஷாம்பு எடுத்துட்டீங்கன்னா ஓகே, அப்படி பத்தலைனா பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷாம்புவே யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ரொம்பவுமே இதாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இராத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைட் பேக்காக இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம பேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் பேஸ்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இதுலேயும் உங்களுக்கு தேவையான கலர் இதே எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இதேமே எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். அதனால் நம்ம எந்த கலரையும் யூஸ் பண்ணாமல் இதே கலர்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இதை எடுத்து திருப்பி இந்த பெயிண்ட்டை டிப் பண்ணி இது கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கலர் பெயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு கில்டர் கலர்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு கலராகவே மாறுது ஃப்ரெண்ட்ஸ். இது வா, இது கலர் கூட நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கலர். கொஞ்சமே கான்ட்ராஸ்டாகவே இருக்கு. பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஒரு சப்ஸ்டன்ஸாக. இந்த ஷாம்பு கவர் கூட இதை திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம்.
இதை நீங்கள் திருப்பி கையால் எடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ இதில் நம்ம நல்லா போய் ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இதில் லைட்டாக நான் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இனி கொஞ்சம் இதாக இருக்குது, இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணால் தான் வெளியே வராமல் இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும், இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு இதாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதே கலர் உங்களுக்கு வேணும்னா பர்பிள் கூட கொஞ்சம் ஒயிட் சேர்த்திங்கன்னா இந்த கலர் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஒயிட்டாகவும் கொஞ்சம் லைட் ப்ளூ சேர்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லை நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணி செய்கிறீங்கன்னா அதெல்லாம் செய்யவே தேவையில்லை, இந்த கலர் தானாகவே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இந்த கலர் பெயிண்ட் எடுத்தீங்கன்னா, இந்த பர்பிள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வரும். பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வருது இந்த க்ளோஸ் பண்ணாததுனால, முதல்ல இப்போ வரலை. இந்த சைடில் இருக்க கலர்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நீட்டாக தெரியும். இப்போ இதை நல்லாவே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணியாச்சு. ஓகே, இதில் நம்ம கொஞ்சம் சில பல டிசைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இனிமேல் இந்த கவர் நீட்டாகும், அதுக்காக நம்ம டிசைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சைட்லலாம் லீக்கேஜ் ஆகுது, அதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சூப்பராக நம்ம விளாட்லாம். இந்த இதில் பேக்கெட்டில் பார்த்திங்களா, இந்த மாதிரி விளாண்டு நம்ம இதில் வந்து பாதி ஸ்மைலி இதுவும் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபைசிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி விளையாடுறதுக்காண்டி நம்ம ஜாலியாக அதை ரெடி பண்ணலாம். ஓகே, இனி சில பல இது வந்து இதில் ஒரு சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது மேலே ஒரு பீஸ் பண்ணி ஒரு இது போட்டு ஸ்மைலி மாதிரி இமோஷனாக போட்டு ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம இதை அழகாக குவீட்டாக ஸ்வீட்டாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி பின்னாடி இருக்க பேக்கெட்ஸில் வச்சு இந்த மாதிரி அனுப்பிக்கலாம். ஜாலியாக ஸ்வீட்டாக இருக்குது, இதை ஸ்மைலி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இந்த மாதிரி அழகழகான பியூட்டிஃபுல்லான இதை பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.